and welcome back to our channel Sanity USA. So இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அமெரிக்கால டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரோசிஜர் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை மெயின்லி ஃபார் L1 L2 விசாக்கு H1 and H4 க்கும் இது அப்ளிகபிள் ஆகும்னு நினைக்கிறேன் சோ நீங்க செக் பண்ணிக்கோங்க சோ மெயினா ஃபார் L1A and அதோட L2 டிபெண்டன்ட்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை சோ ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறதுனா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் ப்ளூ ஃபார்ம் வாங்கிட்டு டிரைவிங் லைசென்ஸ் வாங்கணும் அப்படிங்கற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங் லைசென்ஸ் வாங்க போறீங்க அப்படினா அதுக்கு என்னென்ன தேவை இப்போ வந்து நான் வந்து L1A அண்ட் L2 இதுக்கு வந்து சொல்றேன் ஏன்னா நாங்க அந்த விசால வாங்கிருக்கறனால மோஸ்ட்லி அதே தான் இருக்கும் H1B அண்ட் H4க்கு சோ L1A அப்படி அந்த விசாக்கு சோ L1 அப்படினு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து US என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து I-94 ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ அந்த ஃபார்ம் இருந்துச்சுனா சோ நீங்க லீகலா வந்து லீகலா தான் US க்கு வந்து இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் சோ அது இருக்கணும் சோ I-94 இருக்கணும் சோ போட்டோ ஐடி காக உங்க பாஸ்போர்ட் இருக்கணும் அண்ட் SSN இருக்கணும் SSN பாஸ்போர்ட் I-94 இது வந்து ஒண்ணு வந்து லீகல் என்ட்ரி காக இன்னொன்னு ஐடி ப்ரூஃப் காக இன்னொன்னு SSN நீங்க வந்து வர்க் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுக்கணும் அப்படின்னா சோ நீங்க ஒரு வீட்டுல தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்க அட்ரஸ் ப்ரூஃப்காக இபி பில் கொடுக்கலாம் இல்ல லீஸ் அக்ரிமெண்ட் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு பில் உங்க பேர்ல அந்த அட்ரஸ்ல இருக்கிற ஒரு பில் கொடுக்கணும் சோ ப்ரிஃபரபிளி இபி பில் அண்ட் லீஸ் அண்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து வேற என்ன அப்படின்னா சோ L1க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பே ஸ்லிப் சோ ஒரு இபி பில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கண்டினியூஸா லைக் பாஸ் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி அண்ட் பே ஸ்லிப்பும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு பே ஸ்லிப் சோ இது மட்டும் இருந்தா போதும் L1க்கு வாங்கிடலாம் இவ்வளவுதான் சோ இது இல்லாம பே பண்ண சொன்னாங்கன்னா பே பண்ணணும் இது மட்டும் இருந்தா போதும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் ப்ளூ ஃபார்ம் வாங்குறதுக்கு இதெல்லாம் தான் தேவை சோ இதை கொண்டு போனீங்கன்னா போதும் நம்ம வந்து ப்ளூ ஃபார்ம் வாங்கிட்டு லைசன்ஸ் வாங்கிடலாம் L2க்கு வந்து அவங்களோட I-94 பிளஸ் ஹஸ்பண்டோட I-94 ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட் ஹஸ்பண்டோட SSN அவங்களோட SSN அவங்களோட பாஸ்போர்ட் ஸோ இந்த பில்லு அதுக்கப்புறம் அவங்க பேர்ல வந்து லீஸ்ல மட்டும்தான் அவங்க பேர்ல ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால லீஸ் அக்ரிமெண்ட் மறக்காம எடுத்துட்டு போகணும் ஸோ ஹவுஸோட லீஸ் அக்ரிமெண்ட்ல அவங்க பேர் வந்து செகண்டரியா ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ லீஸ் அக்ரிமெண்ட் மஸ்ட் அதை எடுத்துட்டு போகணும் மற்றபடி இந்த இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும் ஸோ இது வந்து L1A-க்கும் L2-க்கும் ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ இதை வச்சு வாங்கிக்கலாம் அடுத்தது எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்றோம் அந்த டைம்ல விசா முடிஞ்சு எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ற டைம்ல என்ன வேணும் அடிஷ்னலா இது எல்லாமே வேணும் I-94 தேவையில்ல ஏன்னா அது வந்து நீங்க வந்து அதோட டேட் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ விசா முடியறப்ப அதுவும் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா I-797C அந்த வந்து அது வந்து எதுக்குன்னா நீங்க எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ரெசிப்ட் நோட்டீஸ் ஸோ இந்த I-97 ரெசிப்ட் நோட்டீஸ் வந்து கொண்டு போகணும் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் ரினியூ பண்ணி போறப்போ இந்த I-797C ரெசிப்ட் நோட்டீஸை மறக்காம கொண்டு போகணும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அடிஷ்னல் டாக்குமெண்ட் I-94க்கு பதிலா இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போகணும் மீதி நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும் ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸ் ரினியூ பண்றப்போ அடுத்தது எக்ஸ்டென்ஷன் வந்துடும் இல்லையா வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெசிப்ட் நோட்டீஸ் I-94 இது ரெண்டுமே தேவையில்லை மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் வேணும் அதுல எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரூவல் நோட்டீஸ் ஸோ இந்த I-797A அப்ரூவல் வந்துருச்சுன்னா I-797A இதுதான் வந்து அந்த அப்ரூவல் நோட்டீஸ் ஸோ இதை மஸ்ட் இது கண்டிப்பா கொண்டு போகணும் ஸோ இது வந்து L1க்கு L1A-க்கு L2க்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபார்ம் வரும் H1 அண்ட் H4 பத்தி எனக்கு தெரியல ஸோ மேபி அவங்களுக்கும் வருமா இருக்கும்
சோ அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் மீதி இந்த எல்லா ஒரு போட்டோ போட்டோ ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் அவங்க அட்ரஸ்க்கு அவங்க பேர்ல அந்த அட்ரஸ்க்கு வந்திருக்கிற ஒரு மெயில் இது எல்லாத்தையும் கொண்டு போனீங்கன்னா நீங்க ப்ளூ ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த ப்ளூ ஃபார்மை கொண்டு போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் ஆஃபீஸில் வந்து கொடுத்து அங்கேயும் வந்து எவ்வளவோ பே பண்ணணும் அதை பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு நீங்கள் கார் டிரைவ் பண்ணலாம் அதுக்கப்புறமா 2 மந்த்ஸ்க்கு மேலே போயிருச்சுனா தான் மறுபடியும் நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதி டிரைவ் டெஸ்ட்டும் பண்ணி அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கணும் ஸோ 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம் ஸோ 2 மந்த்ஸ்க்குள்ள நீங்கள் ரினியூவல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டெஸ்ட்டுமே வந்து இது பண்ண தேவையில்ல ஸோ டிரைவ் யூஎஸில் டிரைவிங் அது யூஎஸில் லைக் அமெரிக்காவில் லூயிவில்ல இந்த ப்ரொசீஜர் ஸோ மற்ற கவுண்டி ஆர் மற்ற ஸ்டேட்டில் எப்படி அப்படின்னு எனக்கு தெரில ஸோ லூயிவில்ல ப்ளூ ஃபார்ம் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுதான் ஸோ போனோடனே நீங்கள் வந்து ப்ளூ ஃபார்முக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும் ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ் 2 லாங்குவேஜில் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் இங்கிலீஷ்னா அந்த ஃபார்மை எடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அண்ட் $30 பே பண்ணணும் ஸோ ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரெசிப்ட் கொடுப்பாங்க $30 பே பண்ணதுக்காக அண்ட் த மெயின் எதுக்காக போனோமோ அதுக்காக தட் ப்ளூ ஃபார்ம் இதுதான் வந்து அந்த ப்ளூ ஃபார்ம் இந்த ஃபார்மை கொண்டு போயிட்டு தான் நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணும் ஸோ இந்த ஃபார்மை கொண்டு போயிட்டு லைசன்ஸில் டிரைவிங் லைசன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்து மற்ற ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க அதை கொடுத்தோம்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடலாம் ஸோ இந்த ப்ளூ ஃபார்மை வாங்குறதுக்கு தாங்க பாடுபட வேண்டியதாக இருக்குது இந்த ஊரில் அது என்னதான் அவ்வளோ இதுன்னு தெரில ஏன்னா ரொம்ப எல்லா ப்ரூஃப் வேற எதுக்குமே அவ்வளோ ப்ரூஃப் தேவைப்படாது இந்த ப்ளூ ஃபார்ம் வாங்குறதுக்கு மட்டும் அவ்வளோ ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ ஃபைனலி இந்த ப்ளூ ஃபார்ம் வாங்கியாச்சு ஸோ அந்த ப்ளூ ஃபார்ம் வாங்கினதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் ஸோ ரிட்டன் டெஸ்ட் முடிச்சுட்டு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிஎம்வின்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் தரவா அதுவே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் வர க்வெஷ்சன்ஸ் தான் கேட்பாங்க ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் டே அன்றைக்கி நீங்கள் போய் ரிட்டன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரிட்டன் டெஸ்ட் வந்து 40 questions இருக்கும் அதில் வந்து 80% ஸோ 32 questions கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு முடிச்சுட்டு ரோட் டெஸ்ட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் ஸோ ரோட் டெஸ்ட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் ஓன் கார் இல்லை ரெண்டட் கார் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு டிரைவ் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு லைசன்ஸ் அப்போவே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபார்ம் ஆஃபீஸ்க்கும் வந்து அப்பாயின்மெண்ட் தேவையில்ல அண்ட் லைசன்ஸ் வாங்க போகிறதுக்கும் வாங்குறதுனா வாங்கலாம் இல்லைனா இந்த மாதிரி லைனில் போய் வெயிட் பண்ணி அவங்க ஒரு 4-5 பேராக உள்ளே கூப்பிடுவாங்க ஸோ உள்ளே போயிட்டும் வந்து இந்த கொரோனானால் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ தள்ளி தள்ளி நிற்க வச்சுருப்பாங்க உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் நிறையா கவுண்டர் இருக்கும் ஸோ கவுண்டரில் ஒவ்வொருத்தர் போய்கிட்டே இருக்கலாம் ஸோ சீக்கிரம் முடிஞ்சு ரொம்ப லேட்லாம் பண்ண மாட்டாங்க இன்னும் உள்ளே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் வயசானவங்க தான் இருப்பாங்க ஸோ ஒரு பக்கம் போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு பே பண்ணோன்னா அதுக்கப்புறம் போயிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க ஸோ இங்கே தான் ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்னன்னா அப்போவே ஃபோட்டோ எடுத்து அப்போவே கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ் சௌமியா சரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்